وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அவர் பயம், அவர் மௌலவியோடு இல்லை, அவரோட பிறப்பலியத்தை வச்சு உதாரணம் ஸ்ரீலங்காக்கும் சஹீதன்வர் வந்துட்டாரண்டா, அவரோட பயம் நடத்துகின்றா எல்லாரும் போவார். ஒரு பெரிய குரான் ஹதீஸை படித்து போர்த்தஞ்சு ஆறு கொண்டு இல்லை, அவரே சொல்வார் ஒரு பயம், இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறீங்க, அல்லாஹ் எனக்கு தீனுடைய விஷயத்தை பேசுகிற பாக்கியத்தை தந்தான், நான் திருந்திட்டேன், ஆனா நான் இந்த நிலைக்கு வாரதுக்கு காரணம் யார் தெரியுமா? அவர் சொல்றார், அவர் விளையாட்டு சிந்தனையோடு அந்த நோக்கத்தோடு அந்த மூட்டில் இருக்கும் பொழுதே ரெண்டு பேர் வந்தாங்கன்னா பஸ்ட்டு இந்த கூட்டம் யாரையுமே விட்டுறல், அவங்க விளையாடி கொண்டு இருக்கிறாங்க இல்லை அதெல்லாம் பார்க்கறேன் போய் அஸ்லாம் அலைக்கும் துஆ செய்வோம் சோமாயிக்கிறீங்களா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு வருவான். வந்தாங்க எனக்கு பேசுகிற மூடும் இல்லை, அவங்க வந்து இணைய வச்சு கொண்டு பாருங்க நாங்கள் ஒரு நாளைக்கு மூத்தாகுவோம் கபருக்கும் தேவை என்னாலும் அதனால் அதுக்கும் கொஞ்சம் சம்பாதித்து கொள்ளணும், இவ்வளவு தான் பேசினாங்க, நானும் கணக்கு எடுக்கோம் கட்டணும் பேசுறாங்க வயிற்று வாரம் நல்ல மல்லாடகம் அடிச்சு சொல்றாரு. நான் இரவு தூங்க போன டைம்ல எனக்கு அவங்க பேசினது யோசனைக்கு வந்து அசர் எப்படி வேலை தூங்கும் பொழுது நான் யோசனை பண்ணேன், அவங்க உண்மையத்தானே சொன்னாங்க, நான் இத்தனை ரன் அடிச்சுக்கிறேன் இத்தனை சிக்ஸ் போ அடிச்சுக்கிறேன் இதெல்லாம் கபடி கொண்டே என்ன செய்யும் இத்தனை ரன் அடித்து ரெக்கார்ட் வச்சிருக்கிறேன் இதை கொண்டு போய் கபூர்ல யாரு இருக்கா? ஒரு தொழுகேன் இல்லாம நான் கபூருக்கு போவோம், உண்மையை தானே பேசினால் அன்பு இருந்துதான் என்னுடைய உள்ளத்துக்கு மாற்றம் வந்ததே, நான் இந்த துறையில் இறங்கினேன் என்று வாடிப்படங்கள் அவர் கஷ்டம் பண்ணுவேன். எனவே கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இதில் உழைப்பு ஒவ்வொரு மனிதனும் சுவர்க்கத்திலே போய் சேர வேண்டும், இதற்காகவே நாங்கள் பெரிய ஒரு நேரம் அல்லாஹுடைய தீனுக்கு கொடுக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், அதுக்கு தான் இந்த மூணு நாள், இந்த நாற்பது நாள், இந்த நாலு மாதம் எங்களோட மசூராக்கள், எங்களோட ரெண்டரை மணி நேர கஸ்துகள், எங்களோட மகந்தாவேதர்கள், இந்த ஒவ்வொன்றும் இதை பிளேன் பண்ணி ஒவ்வொருவர்களும் சுவர்க்கவாதிகளாக மரணிப்பதற்கு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்திலே நடைபெறுகிறது. எங்களோட தியாகங்களை ஏற்று அல்லாஹ் எங்களுக்கும் ஹிதாயத்தை முடிவு செய்வார். உம்மத்துக்காக வேண்டிய கண்ணீர் வடிக்கும் பொழுது என்னுடைய மகனுடைய பேர் மூலம் அல்ல என்னுடைய கண்ணீரை வடிக்க வைக்க மாட்டான், யாரா உம்மத்தை சுவர்க்கத்திலே நுழைவித்து விடு என்று துஆ செய்யும் பொழுது என்னுடைய மகனுக்கு அந்த பாக்கியத்தை நிச்சயமாக வழங்குவார், மகனுக்கு அந்த பாக்கியத்தை நிச்சயமாக வழங்குவார், உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு அலையும் பொழுது திரியும் பொழுது அல்ல என்னுடைய குடும்பத்துக்கு அந்த ஹிதாயத்தை நிச்சயமாக வழங்குவார். அதனால உம்மத்துக்காக வேண்டி வாழும் காலத்திலே அலைவோம் திரிவோம் பாடுபடுவோம், கபூரியத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டிய